கடலூரில் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் பேருந்தின் படிக்கட்டில் மாணவர்கள் தொங்கியபடி பயணிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. விருதாச்சலத்திலிருந்து சேத்தியத்தோப்பு நோக்கி சென்ற அரசு பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடி காலை தரையில் தேய்த்துக் கொண்டு பயணித்தனர். விடியா அரசு போதிய அளவில் பேருந்துகளை இயக்காததே இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் ராஜபாளையத்தில் சாலையை சீரமைப்பது தொடர்பாக நடைபெறவிருந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை காவல்துறை கைது செய்தது. மதுரை சாலையில் உள்ள நேரு சிலையிலிருந்து தென்காசி சாலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வரை சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது. இந்நிலையில் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருந்தது. இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காததால் போராட்டக் குழுவினர் போலீசாரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூரில் ஆறு சவரன் நகையை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய ஏழு பேரை போலீசார் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வெண்மனம் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவரிடம் கடம்பத்தூரைச் சேர்ந்த ராஜேந்திரன், கவிதா தம்பதி அவசர தேவைக்காக கடந்த 2020 ஆறு சவரன் நகையை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நகையை திருப்பிக் கேட்டபோது சிவகாமியை தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி ஆட்சியர் அலுவலகம் எதிரே மறிகளில் ஈடுபட்ட சிவகாமி குடும்பத்தினர் ஏழு பேரை போலீசார் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.